கூப்பிட்டதுக்கு அப்புறமா அமைதியை மாதிரியா கொஞ்சம் சார் சாரி சார் சாரி சார் நாங்கள் சந்தான பாரதி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, என் ஷூட்டிங்லலாம் இந்த மாதிரி தடங்கள்லாம் வந்ததுன்னா நான் எவ்வளோ அமைதியாக இருப்பேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சார் நான் அமைதியாக இருக்கேன், நோ ப்ராப்ளம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு புதுசாக தெரியலாம், பட் எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் கமல் சாரை வந்து இந்த ஆஃபீஸில் தான், இங்கே வந்து அப்போ பழைய பில்டிங் இருந்தது, இந்த ஆஃபீஸில் தான் வந்து மீட் பண்ணி இங்கே தான் அபேஷன் மிகி முதல் அவருடைய படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நாசர் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் வரவங்க எல்லாருமே நிறைய கற்றுப்பாங்க. ஸோ குருவுக்கு சிலை திறந்த ஒன் ஆஃப் மை குரு திரு கமல் சாருக்கு என்னுடைய நன்றி அண்ட் வணக்கம். கேபி சார் வந்து எங்களோட அந்த பெப்சியில் பிரச்சனை வந்து சில காலங்கள் வந்து நாங்கள் ஒரு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் அந்த ஒரு இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக பழகிற சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவருக்கே ஒரு படம் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து திரு ரஜினி சார் அவர் தான் முத்து மூலியமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ காலங்கள் எவ்வளோ மாறிடுச்சுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு சம்பளம் பேசுகிறதுக்காக என்னை முதல்ல வந்து கதை சொல்லியாச்சு, கதையெல்லாம் பிடிச்சாச்சு, அவர் ப்ரொடியூசர் சம்பளம் பேசுனார் ரவி வே ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு. என்ன சார், நான் வந்து அவர்கிட்டலாம் சம்பளம்லாம் பேச மாட்டேன் சார், நீங்களே சொல்லிவிடுங்க சார், நான் ரஜினி சார்கிட்ட சொன்னேன். அவர், நீங்கள் இப்போ என்ன வாங்குறீங்க அப்படின்னாரு. நான் 12 லேக்ஸ் வாங்குகிறேன் சார். சரி ஓகே, இந்த படத்தில் நீங்கள் 15 லேக்ஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் பேப்பர் அதை போகிறவொடனே, எத்தனாவது படையா பண்ணுற நீ அப்படின்னாரு. சார் இது வந்து 13வது 13வது படம் சார். இவர், நான் 75 படம் பண்ணிட்டேயா, இது வரைக்கும் 10 லட்சமே நான் பார்த்ததில்லை, இன்னும் 15 லட்சம் கேட்குறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய பேஷன் இருந்ததுன்னா, அந்த அவ்வளோ படங்கள், 75 படங்கள் சாதாரண அமௌண்ட்டுக்கும் அந்தையே வந்து அவருடைய அந்த கலைக்கேந்திரான ஒரு நிறுவனத்தின் மூலிமா அதெல்லாம் பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கோடிகள்லாம் வருது அவருடைய படங்கள், அவருடைய காவியங்கள்லாம். ஸோ அவர் மூலிமா வந்த இந்த இருவர் இங்கே உட்காந்துருக்காங்க, மிகப்பெரியவர்கள். அவங்க இன்றைக்கி சினிமா மட்டும் இல்லை, அரசியலுக்கும் போகிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நானும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.